ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு எஸ்கே சமையல். இன்றைக்கி ஒரு சூப்பரான சிக்கன் கிரேவியும் சிக்கன் கபாப்பும் தான் செய்ய போகிறோம். இந்த சிக்கன் கிரேவிக்கு வெங்காயம் தக்காளிலாம் போட்டு நல்லா வதக்கி அரைச்சி செய்கிறப்ப டேஸ்ட் வந்து ரொம்ப நல்லாயிருக்கும். இதை வந்து இட்லியோட, தோசையோட, ஒயிட் ரைஸோட, சப்பாத்தி, பரோட்டா, அப்புறம் வந்து களி, இந்த மாதிரி எல்லாத்தோடு வச்சு சாப்பிட்றதுக்கு ரொம்ப நல்லாயிருக்கும். வாங்க எப்படி செய்யலான்னு இன்றைக்கி நம்ம கிச்சனில் பார்க்கலாம். மசாலா வதக்கிறக்காக கடாய் அடுப்பில் வச்சு ஹீட் பண்ணிவிட்டு ஒரு 2 ஸ்பூன் நல்லெண்ணெய் விட்டுக்கலாம். நல்லெண்ணெயில் செய்கிறப்ப டேஸ்ட்டும் நல்லாயிருக்கும், உடம்புக்கு வந்து ரொம்ப நல்லது. அடுத்தா ஒரு சின்ன வெங்காயம் 1/4 kg உரித்து சேர்த்துக்கலாம். இது கூடவே 1 துண்டு இஞ்சியும் பூண்டு 1-5 பழம் சேர்த்துட்டு இதை நல்லா பொன்னிறமாக வந்து நல்லா வதக்கிக்கலாம். இது கூடவே 1 கொத்து கருவேப்பிலை சேர்த்துக்கலாம். சின்ன வெங்காயம் சேர்த்து செய்கிறப்ப டேஸ்ட் வந்து நல்லாயிருக்கும். வெங்காயம் வந்து நல்லா வதங்கிடுச்சு. இப்போ 2 தக்காளியை கட் பண்ணி அதோடு சேர்த்துக்கலாம். நல்லா கலந்து விட்டுடலாம். தக்காளியும் நல்லா வதங்கட்டும். நீங்கள் இந்த மாதிரி வெங்காயம் தக்காளியெலாம் வதக்கிட்டு செய்யுங்க, குழம்பு வந்து டேஸ்ட் நல்லாயிருக்கும். இப்போ தக்காளி நல்லா வதங்கிடுச்சு. இப்போ கறிக்குழம்பு மசாலா பொடி வந்து 5 ஸ்பூன் சேர்த்துட்டு அடுப்பு ஆஃப் பண்ணிவிட்டு மிக்சி ஜாரில் சேர்த்து நல்லா நைஸாக அரைச்சிக்கலாம். அடுத்தா குழம்பு தாளிக்கிறதுக்காக 2 ஸ்பூன் எண்ணெய் விட்டு காஞ்சதும் கடுகு சேர்த்துக்கலாம். கடுகு பொரிஞ்சதும் வெங்காயம் கருவேப்பிலை சேர்த்துட்டு இதையே நல்லா வதக்கிக்கலாம். அடுத்தா சிக்கன் 1/2 kg மஞ்சத்தூள் உப்பு போட்டு நல்லா தண்ணியில் கழுவிட்டு எடுத்துக்கிறேன். அதை அதோட சேர்த்துக்கலாம். இந்த சிக்கனுக்கு தேவையான உப்பு சேர்த்துட்டு ஒரு 5 நிமிஷம் நல்லா கறியை வந்து கலந்து விட்டு கறி உருண்டு வரந்தினே நல்லா வதக்கிக்கலாம். கறி வந்து நல்லா உருண்டு வந்துடுச்சு. இப்போ 1/2 டீஸ்பூன் மஞ்சத்தூள் சேர்த்துக்கலாம். இதையும் நல்லா கலந்து விட்டுடலாம். அடுத்தா நம்ம அரைச்சி வச்ச மசாலாவை சிக்கனோட சேர்த்துக்கலாம். கொஞ்சம் கெட்டியாக வேணும், அதனால் தண்ணி ரொம்ப சேர்த்தாமல் ஓரளவுக்கு சேர்த்துட்டு இதை நல்லா கலந்து விட்டுக்கலாம். ஒரு தட்டு போட்டு மூடிடலாம். கொதிச்சு கறி வேகட்டும். ஒரு 10 நிமிஷம் ஆயிடுச்சு, நல்லா கொதிக்க ஆரம்பிச்சிருச்சு. இன்னொரு 10 நிமிஷம் இதே போல் நல்லா வேகட்டும். இது ஒரு முறை நல்லா கலந்து விட்டுடலாம். இது கூடவே வந்து ஒயிட் ரைஸும் வச்சாச்சு, வேகட்டும். தட்டு போட்டு மூடி இன்னொரு 5 நிமிஷம் நல்லா வேக வச்சுக்கலாம். சிக்கன் நல்லா வெந்து வரட்டும். சிக்கன் வந்து நல்லா வெந்துருச்சு. இப்போ நம்ம கொத்தமல்லி இலை வந்து 1 கைப்பிடி அளவு கட் பண்ணி இதோட சேர்த்துட்டு கலந்து விட்டு நம்ம அடுப்பு ஆஃப் பண்ணி இறக்கிடலாம். சூப்பரான சிக்கன் கிரேவி ரெடி ஆயிடுச்சு. சிக்கன் கபாப் செய்கிறக்காக மசாலாலாம் கலந்து விட்டு 1 மணி நேரம் ஊற வச்சுருந்தேன். இப்போ எண்ணெயில் போட்டு பொரிச்சு எடுத்துக்கலாம். 2 சைடும் நல்லா வெந்துருச்சு. இப்போ நம்ம எடுத்துடலாம். இந்த சிக்கன் கபாப் வீடியோ வந்து அடுத்த வீடியோவாக வரும். சூப்பரான சிக்கன் கபாப் ரெடி ஆயிடுச்சு. எல்லாமே செஞ்சு ரெடியாக எடுத்து வச்சாச்சு. இப்போ நம்ம சுட சுட சாதத்தை பிளேட்டில் போட்டு பரிமாறிக்கலாம். இது கூடவே நம்ம செஞ்சு வச்ச சிக்கன் கிரேவியும் சாதத்து மேலே ஊற்றிட்டு சாப்பிட்றப்ப டேஸ்ட் வந்து ரொம்ப நல்லாயிருக்கும். இது கூடவே நம்ம சிக்கன் கபாப்பும் வச்சுட்டு சாப்பிட்லாம். டுடே லன்ச் ரெசிபி சூப்பராக ரெடி ஆயிடுச்சு. நீங்களும் இது போல் செஞ்சு பாருங்கள். எப்படி வந்துச்சுன்னு கமெண்ட் பண்ணுங்கள். இந்த ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருந்தா எஸ்கே சமையலுக்கு லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். கூடவே இன்ஸ்டாகிராம்லையும் ஃபாலோ பண்ணுங்கள். தேங்க்யூ.